ஒருத்தர் சொன்னாரு, அல்லாஹ் ரஹ்மத் செட்டும் அவருக்கு, முஃப்தி சாப் எங்கட குடும்ப வாழ்க்கையில மட்டும் இந்த நாங்க ஃபிளை பண்ணக்குள்ள அந்த ஏர் அதுல வேலை செய்யறாங்களே ஏர் ஹோஸ்டஸ், அவங்களோட பேசுற லாங்குவேஜ மட்டும் வீட்டுக்குள்ள பேசினா சுருக்கமாக இருந்தாரு. என்னடா இது, அவங்களோட பேசுற லாங்குவேஜ் சொல்லுமா, யாரோட ஏர் ஹோஸ்டஸோட? உங்களுக்கு ஒரு கோப்பி குடிச்சோடும், அது ஏற்கனவே காசு கட்டியாச்சு, அது சும்மத்தார கோப்பி அல்ல, அது எமிரேட்ஸ்லயோ கல்ஃபியாலயோ எங்க சும்மத்தார இல்ல, அது ஏற்கனவே காசு கட்டி அதெல்லாம் கல்குலேட் பண்ணித்தான் உங்கள்ட்ட டிக்கெட் சார்ஜ் பண்ணிக்குது. நீங்க காசு கட்டின கோப்பி எடுக்கணும், கோப்பி குடிச்ச ஆசை ஆயிக்குது, சத்தம் வச்சல ஓய் இங்க வாங்கோ, அப்படி யாரும் கூப்பிடுறல, ஒத்தர் அந்த பக்கத்தால கிராஸ் ஆகும் வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறாரு. எக்ஸ்கியூஸ் மீ, எப்பயாவது ஒரு நாள் உங்களோட மனைவிக்கு சொல்லிப்பீங்களே, உங்களோட நோனக்கு ஒரு நாள் எப்பயாவது சொல்லிப்பீங்களா எக்ஸ்கியூஸ் மீ சொல்லி, எக்ஸ்கியூஸ் மீ கேன் ஐ ஹேவ் எ கப் ஆஃப் காபி? சுபஹானல்லாஹ், என்ன லாங்குவேஜ் வாப்பா இது, என்ன பொலைட்னஸ். நாங்க நினைச்சோம் இவர் இப்படி வீட்டுலயும் பேசுறாரு, திடீரென்று மாத்தம். அதுக்கு பிறகு அவ சரி, அவ மனுஷன் தானே, அவ பேத்து கோப்பி எல்லாம் மூத்திட்டு கொண்டு வந்த சீனி இல்ல, வீட்டுல நோன குழந்தை எப்படி இருக்கும் சீனி, கோப்பி இல்லாம, கோப்பியை கொண்ட சீனி இல்லாம, என்ன ரெண்டு கண்ணன் புரடி ஆயிக்குது. சீனியை கொஞ்சம் பார்த்து கொண்டிருக்கிற மறுவ போகும் வரைக்கும் எக்ஸ்கியூஸ் மீ நோ சுகர், வெரி சாரி, இவர் நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம், எந்த பிரச்சனையும் இல்லை. வீட்டுக்குள்ள வச்சா இது தலாக்கா பேச்சிடும், இவர் கொண்டு வருவார் கோப்பி வச்சு கொண்டு வருவார், வேணும் என்று உப்ப போட்டுவார் இவர். சரி, அப்படியே கொண்டு வரக்குள்ள இன்னமருக்கு அப்படி இவர் போறார், இப்ப இவங்க போறாரு, இப்ப துபாய்க்கு போறாரு, சைனாக்கு போறாரு, நல்லா ஸ்மார்ட்டா உடுத்து டை எல்லாம் கட்டி வாட்ட சாட்டமா போறாரு. இப்ப அவ கொண்டு வரக்குள்ள கொஞ்சம் கை தவறி கொஞ்சம் கொட்டிப்பட்டது மேல, அவ திசு படுத்து தொடச்சுரா, இவன் சொல்ற நோ ப்ராப்ளம், இதே கொண்டு வாங்களே வீட்டுக்கு வாப்பா. நாங்க ஆபீஸுக்கு போய் ஆயத்தம் வாங்கிக்கக்குள்ள எல்லாம் டிப் டப்பா எடுத்து வந்து காலையில சாப்பிடக்குள்ள வைஃப் கொண்டு வந்தா டீய கொண்டு வந்தா அவர் பள்ளியை கண்டு பயந்து டீய கொஞ்சம் மேல கொட்டு விட்டு, எப்படி இருக்கு இப்ப யுத்தம் சொல்லுங்க பாப்போம், எப்படி இருக்கு யுத்தம். குடும்ப வாழ்க்கைன்றது இது டிவோர்ஸ் பண்ற வாழ்க்கை இல்லை.